ஆக்சுவலாக 3.33 ஃபஸ்ட் மூவி இது. ஆக்சுவலாக நிறைய நான் பிக் பாஸ் வெளியிருந்ததுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியிருந்ததுக்கப்புறம் நிறைய கதையெல்லாம் கேட்டோம். அது நிறைய கமர்ஷியலாக நிறைய வந்தது, கமர்ஷியலாக பண்ணுன்ட்டு. அந்த மாதிரி நான் என்ன யோசிச்சுன்னா வந்துட்டு, சரி ஒரு சீரியஸாக ஏதாவது பண்ணுவோமே. நிறைய காமெடி எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லாருமே நிறைய ரியாலிட்டிலையும் சரி நிறைய பார்த்துட்டாங்க. சரி ஏதாவது புதுசாக பண்ணுமேன்ட்டு யோசிச்சுருந்தது. அப்போ வந்து சந்துரு வந்துட்டு என்கிட்ட ஒரு கதை இருக்குண்ணா, கேட்குறீங்களா கேட்டேன். ஓகேடா சந்துரு, கேட்கலான்னேன். அப்போ வந்துட்டு சொன்னார், அவர் சொன்னவொடனே ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வரப்போ வந்துட்டு கதை ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணே. ஓகேடா ஸ்டார்ட் பண்ணலான்னு டப்புன்னு ஏஞ்சான், வாட்சை கட்டினான், பர்ஸ்லாம் எடுத்து வச்சான். ஆச்சேன், என்னடா கதை சொல்ல போகிறேன் இல்லை அடிக்கடிக்க போகிறேனாண்ணே. இல்லை பாருங்கன்ட்டு ஆரம்பித்தான், அவ்வளோதான். அந்த இடமே வந்துட்டு பயங்கரமாக வச்சுக்கி, சேரில் அடியில் போடுறான், திடீர்னு ஓடுறான் வெளியில், கதவை திறந்து ஓடிடுறான். அவன் அப்படியே வந்து ஒரு படத்தை முழு படத்தை அப்படி நடித்தே காட்டான் அவன். அப்போ நான் சொன்ன ஒரே விஷயம், இந்த படம் நான் நடித்தா தாங்குமா? ஏன்னா அது ஃபுல்லாக ஆக்டிங்கு, அந்த பயம் எல்லாம், அதை நவரசத்தையும் அதில் காட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இது தாங்குமாடா? எனக்கு டவுட்டாக இருக்குடா, இவ்வளோ ஹெவியாக இருக்குது. வேற ஏதாவது ஆர்டிஸ்ட் நான் சஜஷன்லாம் பண்ணுவேன், வேறு ஆர்டிஸ்ட்லாம் இவங்களாம் வச்சு போனால் செம்மையாக இருக்கும், நான் வேணால் படத்தில் கொரியோகிராஃப் பண்ணித்தரேன் அப்படிலாம் சொன்னான். பட் ஆனால் வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் தான் பண்ணுன்ட்டு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தான். சரி ஓகே, நம்பிக்கை சந்திருக்கு வந்து நம்பிக்கையாக பண்ணி கொடுமன்ட்டு பண்ணது தான். அதில் நான் வந்துட்டு சொன்னது என்னென்னா வந்துட்டு, சந்திரு நீ என்ன எவ்வளோ வேணால் என்ன வேலை வாங்கிக்கணும், எத்தனை ஷாட்டு எத்தனை டேக் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் வேலை வாங்கினார் தான், டேக் எடுத்துனே தான் இருந்தேன். அதே மாதிரி அவர் கரெக்டாக மோல்டு பண்ணார் சந்துரு. சந்துரு தான் வந்து இந்த கதையோட வந்து உண்மையான ஹீரோ, கதைப்படி பார்த்தாலே உண்மையான ஹீரோ. ஏன்னா அவர் தான் எல்லாமே இதில் பண்ணது. தேங்க்யூ நம்பிக்கை சந்துரு அவர்களே, நான் சூப்பராக வேலை வாங்கியிருப்பார் என்ன. அதான் நான் ரொம்ப எப்படின்னா, விவேக் சார் வந்து சொல்லுவார்ல, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன், இல்லை அவ்வளோ இல்லை கம்மி, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன், எப்படி இருந்தனா லைட்டாக அந்த மாடுலேஷன் இறங்கி விடும். அதே மாதிரி வந்து சந்துரு ஏ அடி விடணுமா, ஐயோ பயப்பட்டுமா, அந்த மாதிரி ஆக்டெலாம் இல்லை, வந்து எட்டி பயமாக அப்படி எட்டி பார்த்தா பயந்து பேய் இல்லை, பயமாக ஓவராக நடிக்கணுன்ட்டு அப்படியே எட்டி பார்த்தனா இல்லை இல்லை அவ்வளோலாம் இல்லைண்ணா கொஞ்சம் கம்மிண்ணா, திருப்பியும் என்ன இல்லை இல்லை ஒன்றும் கொஞ்சம் ஏ இது ஓகே விடாண்ணா, இதுதான் ஓகே, ஃப்ளாட்டாக இருங்க ஃப்ளாட்டாக இருங்க, ரொம்ப ஓவர் ஆக்டிவ் ஒன்றா கண்ணை பிரிக்காதீங்க, அப்படி நார்மலாக பாருங்கள், நீங்கள் நார்மலாக பார்த்தாலே பயங்கரமாக இருக்குதுண்ணா, நார்மலாக பார்த்தாலே பயமாக தான் இருக்குது அப்படின்ட்டான். சரி ஓகேடா அப்போ அந்த மூஞ்சியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் படமே வந்துட்டு சந்துரோட நம்பி தான் நான் உள்ளே வந்தேன். பட் ஆனால் சூப்பராக என்னை வேலை வாங்கி செம்மையாக பண்ணிட்டார் சந்துரு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச், இது ஃபுல் க்ரெடிட் வந்து சந்துரு தான். ஏன்னா அவன் நடித்து காட்டப்பல, அவன் நடித்து காட்டி நம்மளால் அந்த அளவுக்கு பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% பண்ணியிருப்பேன், சந்துரு நடித்ததில் 50% நான் பண்ணியிருப்பேன். அவருக்குள்ளே வந்து டைரக்டர் இருக்கார், நல்ல ஒரு ஆக்டர் வேறு, அவர் நிறைய ஒரு மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவர் வாசிப்பார் வாயிலியே. அந்த கதையை சொல்லிட்டு அவரே கதவு சவுண்டில் கொடுத்துப்பார், டம்மு டம் டம் டம்னு ஒரேது டகரன் மோட்டர் சவுண்ட்லாம் அவரே கொடுப்பார். அந்த மாதிரி ஆளினால் கலைஞர். அதுக்கப்புறம் நான் படம் நடிக்கிறேன்னு சொல்கிறப்போ நிறைய பேர் வேண்டான்னாங்க. வேண்டான்னா வந்துட்டு, இல்லை மாஸ்டர் நீங்கள் பிஸியாக மாஸ் கோரியோகிராஃபி நிறைய படம் பண்ணுறீங்க, படம் பண்ணுறீங்க, ஆல்பம் பண்ணுறீங்க, நிறைய இருக்குது, இந்த கேப்பில் எப்படி நீங்கள் படம் பண்ணீங்க, அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு லைன் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சார் நான் அப்படி நான் இல்லை, நான் அந்த லைனில் நான் போகல, என்னோடய லைன் என்ன வந்து பிரபு மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் அந்த லைனப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் யாருமே இல்லை, அதனால் அந்த இடத்துல வந்து நான் வரணும், அந்த லைனப்பில் நான் வரணும்னு தான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அது நடக்கும் நான் நம்புகிறேன் உங்கள் ஆதரவோடு. அதுக்கப்புறம் ஆக்டிங்கு அது முக்கியமாக ப்ரொடியூசரை சொல்லி ஆகணும்ப்பா, ப்ரொடியூசர் தான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங் வந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா 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 கேட்டேன்னா சாப்பிட நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் பட் அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கினாங்க ஃபுல்லாகவே, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த, ஏன்னா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நிறைய லாஸ் ஆனாங்க. பட் அதெல்லாம் வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சரி கட்டணும் நம்புகிறேன். ஜீவிதா அவர்களே மூஞ்ச சீரியஸாக சிரித்த மாதிரி வைங்க எப்பவுமே. அதுக்கப்புறம் சுத்தி சொல்லும், அவங்க வந்துட்டு காம்பினேஷன் வந்துட்டு கொஞ்ச நாள் தான் இருந்தது, பட் சூப்பராக பண்ணிட்டாங்க அவங்க இந்த காம்பினேஷன்லாம், சின்ன சின்ன காம்பினேஷன் தான். இந்த ரொமான்ஸ் சீன்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க, ரொமான்ஸ் சீன்லாம் இருக்கலை லைட்டாக. ஆமாம் ஒன்றே ஒன்று வச்சுருக்கா போல நம்பிக்கை வச்சிருந்து, அதுவும் ஏதோ ஃபீல் ஹீரோயின் ஏதோ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி தானே, அப்படி இல்லையா? அவர் ஒரே ஷார்ட் மட்டும் வச்சுருக்காரு ஃபீல் பண்ணுறதுக்காக, அவர் ஃபீல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு அந்த ஷார்ட்டும் கரெக்டாக.
சந்து ரொம்ப ரொம்ப அது ரொம்ப அப்படி பயங்கரமான அந்த அளவுக்கு ரொமான்ஸ்லாம் நினச்சி வந்துடாதீங்க. நல்லாயிருக்கும் அந்த ரொமான்ஸ், க்யூட்டாக இருக்கும், ஆனால் க்யூட்டாக தான் இருக்கும். ஆ, அதுக்கப்புறம் சதீஷ் ப்ரோ டிஓபி சூப்பராக பண்ணிட்டார். ஒரு ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் அந்த லைட்டிங் முதல்ல கொண்டு ரெட்டிஷாக சின்ன சின்ன யூனிக்கான விஷயம்லாம் சூப்பராக பண்ணிட்டார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மேக்கிங் பண்ணுறப்பப்போ இந்த வீட்டில் என்னப்பா எப்படிப்பா ஷூட் பண்ணீங்க, சின்ன இடமா இருக்க, இதில் என்ன பண்ண முடியும் அப்படி கேட்டோன்னே அவர் இல்லை பிரதர் பண்ணிடலான்ட்டு சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டார். நிறைய ஷாட்டில் வந்து ஹேண்டிலே தான் ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஃபுல்லாகவே லைவாகவே போகலாம், லைவாகவே போகலாம். படமே வந்து ஃபுல்லாக லைவாகவே இருக்கும். ரொம்ப வந்துட்டு ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்காது, இல்லை ஃபுல்லாகவே கொஞ்சம் லைவ் நிறைய இருக்கும் இதில் படத்தில். அது வந்து டிஓபி வந்து கலக்கிட்டார். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா அந்த ஹர்ஷவர்தன், அவரே பயங்கரமான ஒரு மியூசிஷியன். அவரே சொல்கிறேன், இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையே இல்லை. செம்மையாக கலையிருக்கார் ஆர்ஆரில். நான் இன்னும் படம் பார்க்கல, ஆனால் சீக்கிரத்தில் பார்ப்பேன். ஏன்னா வந்து நான் என்ன வச்சுனா வந்துட்டு எல்லோரும் கும்பலில் ஒருத்தராக நம்மளை அடி எட்டி பார்க்கணும் அப்படி அப்படி தான் ஏச்சேன். ஆனால் சீக்கிரத்தில் வந்துட்டு அதை பார்த்துடணும். ஆனால் அது ட்ரைலர் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவல். அதுக்கப்புறம் மூணு அந்த சாங்ஸ் வந்து கலகியிருக்காரு. என்னென்னா வந்துட்டு அது சாங்கு பண்ண முடியல, கொரியோகிராஃபி. முக்கியமான காரணம் ஏன் பண்ண முடியல எனக்கு தான், என்னால் தான். பட் ஏன்னா டைம் இல்லை, ஷூட்டு கண்டினியூவாக எனக்கு லைன் அப்படி இருந்தனால அது டேட்டு பண்ண முடியல, அது சாங் அப்படி பண்ணவே இல்லை. பட் ப்ரொமோ சாங்காகவே அது ஆயிடுச்சு. பட் அந்த தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாலியாக இருக்குது சொன்னவர் வந்துட்டு தர்மா ஜாலியாக இருப்பார், எப்போவுமே ஜாலியாக ஷூட்டிங்கில் கூட ஜாலியாக தான் இருப்பார். ஃபுல்லாக ஹீரோயின் காஸ்டியூம் கொடுக்கலேருந்து ஃபுல்லாக அவர் தான். அங்கே போனாலே அந்த ரூம் போனால் ஜாலியாகிடுவார், ஃபுல் ஜாலி தான் அவர். அதனால் அந்த பார்த்தீங்களே தெரிஞ்சிருக்கும், ஜாலியாக இருக்குது, ஜாலியாக சொல்லிட்டு போடுவார். இதில் வந்து கௌதமேனன் சார் வந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான் சார். ஏன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணி இந்த கதையில் வந்து ஒரு கேரக்டர் அங்கே வரணும், அது எப்படியாவது ஒருத்தர் கூப்பிட்டு வரணும் அப்படின்ற முள்ள இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம படத்துக்கு அடுத்த கேட்டகரிக்கு போகிறதுக்கு அப்படின்ற முள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது ப்ரொடக்ஷனாக தான் ஜீவிதா தான் வந்து அவங்க சைடில் ட்ரை பண்ணாங்க. பட் சார் சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முதல்ல கதை சொல்லுங்கள், அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நடிப்பேன் அப்படின்ற மூலம் தான் சொன்னார். நாங்கள் அடுத்த நாள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நாங்கள் சாரை பக்கம் போயிருந்தோம், நாங்கள் டீமோட சார் நரேட் பண்ண சொன்னார். நான் நரேட் பண்ணேன் அவருடைய போர்ஷன் மட்டும் ஒரு வாட்டி ஐடியாவாக ஒரு மொத்த கதையை சொல்லிட்டு அவரோட போர்ஷன் கொஞ்சம் டீட்டெயிலேஷனாக நான் நரேஷன் பண்ணேன். அவர் அது கேட்டவுடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்க ஐடியா, ஒரு பேரனமல் இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி இந்த படத்தில் வராரு அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட சொல்லி அதோடைய ஐடியாலஜி நான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருந்தது, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. எனக்கு தான் பயம் ஜாஸ்தியாக இருந்தது. நான் ஒரு புது டைரக்டராக வந்து அவ்வளோ பெரிய டைரக்டராக போயிட்டு நான் ஆக்ஷன் சொல்லும்போது அவர் நடிக்கும்போது நான் அதிக பிரசித்தனமாக அதை பண்ணுற மாதிரி அவருடைய பார்வையில் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்தேன். பட் அவர் அப்படிலாம் கிடையாது, அவர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து இந்த ஃப்ரேமில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓகேவா சார் அப்படின்னு நான் கேட்பேன். அவர் வந்து சிரிச்சுட்டு நீங்கள் தானே டைரக்டர், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்வாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவர், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அவரே நடிச்சிட்டு வந்து கூட ஒன் மோர்னு போடணுமா சொல்லிட்டுங்கிறப்போ அவர் எந்த இடத்துலையுமே நான் ஒரு மிகப்பெரிய டைரக்டர், எனக்கு தெரியாதா நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற பார்வை எங்கேயுமே அவர் செய்யல வரல. நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து முடிச்சு கொடுத்துருக்கோம் சார். சார் அது அப்படி கிடையாது சார், அது ஆக்சுவலாக வந்து பட ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த டைலாகே வராது, படத்தில் வராது, தியேட்டரில் பார்க்கும்போது அந்த டைலாக் வராது. இன்னொரு விஷயம்னா ஷூட் பண்ணும்போது எனக்கு அந்த போர்ஷன் எப்படி தேவைப்படுச்சுன்னா அது ஏறும்போது அந்த மோட்டர் ஆன் ஆகும் அப்புறம் ஆஃப் ஆகும், அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குங்கிறது அவர் ரியலைஸ் பண்ணிட்டார். ஸோ நக்கலாக ஒரு சிரிப்பு சிரிக்கணும் சார் அப்படிங்கிறத என்னோடய சைடில் நான் கேட்டது, நக்கலாக சிரிப்பு சிரிக்கணும்னா அவர் ஒரு வாட்டி சிரித்தார். பட் இருந்தாலும் எனக்கு வந்து சார் ஒரு ஒன் மோர் போய்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஒன் மோர் பண்ணார். மறுபடியும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, திருப்பி சார் இன்னொரு ஒன் மோர் போகலன்னு மேபி என் மேலே காண்டாயிட்டாரா இல்லை என்னன்னு தெரியல. அடுத்த ஷாட்டில் அவரே வந்து அந்த டைலாக் சொன்னோடனே எனக்கு ஓவரளவு நான் வந்து கௌதமன் சாரோட படங்கள் வந்து கக்கா கக்கலேருந்து பார்த்துட்டு வரேன் சார். அவரது அவரோட மூடே எப்படி இருக்கும் அந்த வில்லன்ஸ் பேசும்போது ஒரு டே மச்சா அவனை தூக்கி போடுறான் இந்த மூடு தான் அவரது நிறையவே அவர்கிட்ட இருக்கும் அந்த ஸ்லாங்கெல்லாம். ஸோ அவர் அது ஃப்ளோவில் அது சொல்லும்போது மானிட்டரில் பார்க்குற அத்தனை பேருக்குமே டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆகி கை தட்டிட்டோம், எங்களை மீறியே நாங்கள் கை தட்டிட்டோம். அவர் அப்படி சொன்ன ஒன்று சூப்பராக இருந்தது எங்களுக்கு. ஸோ அது கட் பண்ணும்போது அப்படியே உள்ளே வந்துச்சு சார். பட் சென்சாரில் வந்து அது நாங்கள் தூக்கிட்டோம் சார், படத்தில் அது வராது. ஆமாம் சார், அது ஃப்ளோவில் பேசினார். பட் சில இது வந்து ஃப்ளோவில் பேசினா தானே நல்லாயிருக்கும் ஸ்பாட்டில், அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆனது சார் அது.
சென்டிமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது சார், அப்படி சென்டிமெண்ட் மாதிரியே எடுத்துக்கலாம் சார், ரெண்டுமே கலந்து தான் அதில் இருக்குது சார். ஏன்னா என் கதை இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸுன்றது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது இதில் சிலப்பட்ட விஷயங்கள் வந்து என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நடந்தது. அந்த 3:33 அங்கிற டைமுக்குள்ளே வந்து ஸ்லீப் பேரலைசஸ் ஆகிறது அப்படி இப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நடந்தது. அதை பற்றி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது நிறைய பயந்தாங்க. ஸோ அந்த 3:33 டைட்டிலாகவே கதையாக நல்லாயிருக்கும் இல்லையான்றதுக்காக ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 3333 சேர்த்தா 9 வரும், அது யூனிவர்சல் நம்பர்னு சொல்கிறாங்க. இதை பற்றி பேசுகிறனால சொல்கிறேன் சார். இந்த நம்பர்ஸ் பற்றி நானும் நிறைய ரிசர்ச் பண்ணி அதை பற்றி நிறைய நம்ம கதை சொல்கிறோம் இல்லையா, ஓரளவுக்கு நம்பணும் இல்லையான்றதுக்காக ரிசர்ச் பண்ணதில் அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்தது சார். ஸோ ஓகே, இல்லை நான் பிறந்தது 30ஆம் தேதி சார். ஸோ 3, ஸோ என் லைஃப் இத்தனை வருஷமாக வாழ்க்கையில் ட்ரை பண்ணி எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல. 33 வயசில் நான் டைரக்டராக மாறுறேன். ஸோ சிங்க் ஆகுது இல்லையா, 3ஆம் தேதி பிறந்தேன், 33 வயசில் டைரக்டர் ஆகிறந்தப்போ 3:33 படத்தை பண்ணுறதுப்போ ஓரளவு 3:33 சிங்க் ஆகுது அப்படின்னு 21ஆம் தேதி ரிலீஸ் டேட் சொன்னாங்க. நல்லா இருக்குல்ல போட்டுமே அப்படின்னு விட்டேன் சார். அது எப்படி அதான் சொல்லுறேனே, பயங்கரமாக நடிப்பார், தடி வராமல் இருப்பார். கொடுத்துட்டார் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஒன்று, அது வந்து அதுவும் செம்மையாக பண்ணிட்டார். அது அங்கே வந்து கேமரா இருக்கிறப்புறம் வந்துட்டு யார் அப்போ வந்துட்டு டைரெக்ஷன் பண்ணாங்கன்னா வந்துட்டு ப்ரொடியூசர் தான். அக்கா வந்து தம்பியை வந்து மிரட்டுறாங்க, இல்லை இன்னும் நீங்கள் நல்லா இல்லை, இன்னும் இன்னும் ஒன் மோர் வந்துட்டு அவங்க வாங்கிடுறாங்க இவர் வேலை. என்ன சொல்லுங்கள் சார். அதுதான் சார் பண்ணியிருக்கு சார். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க பிக் பாஸ்க்கு அப்புறம். ஆமாம், இதுக்கு பிக் பாஸ் முன்னாடி என்ன வந்துட்டு கதை நடிச்சிருக்கேன், சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்கேன். அது ரொம்ப நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணதில்லை, ஃபுல்லாக கோரியோகிராஃபி அதிலே தான் இருந்தது, ஃபுல்லாகவே கோரியோ சினிமா கோரியோ அப்படி தான் இருந்தது. பிக் பாஸ் உள்ளே போனதுக்கப்புறம் போயிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னென்னா நிறைய வந்து அந்த கேரக்டரை பார்த்துட்டாங்க, இவன் பயங்கர ஜாலியாக இருக்கான் ஒரு மாதிரி இருக்கான், அதனால் வந்துட்டு கதை நிறைய வந்தது, நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. பட் அப்போது நான் ஃபஸ்ட்டு படம் வந்து கமர்ஷியல் பண்ண வேணாம், ஜாலி ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு சீரியஸாக ஒன்று பண்ணுவோம், மாற்றி பண்ணுவோம் அப்படி இருக்கிறப்ப தான் வந்துட்டு சந்துரு வந்து கஷ்டம். ஆனால் நிறைய நல்ல சேஞ்ச், அதுக்கப்புறம் நிறைய சேஞ்ச் வரும். என்னப்பா சந்துரு, நிறைய பேய் படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கியா? சரிங்க சார். மாதத்துக்கு ஒரு 5 பேய் படம் வருது, இதில் என்ன யூனிக்காக இருக்கும் தியேட்டரில் போய் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க? ஆக்சுவலாக இந்த படம் கதை நான் எழுதி இப்போ இது பண்ணலான்றதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, நான் மற்றவங்கள எதுவுமே குறை சொல்ல சார், இதில் என்னென்னா நிறைய இப்போ பேய் படங்கள்னாலே எங்கள் வீட்டில் பேய் படம்னாலே குழந்தைங்கள ஜாலியாகிடும், ஐ பேய் படமா ஜாலி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நான்லாம் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது பேய் படம்னா பயப்படுவேன், இந்த 13 நம்பர் வீடு, இந்த முகம், இந்த மாதிரி சில படங்கள் இருக்கு இல்லையா, நம்ம அது பார்க்கும்போதே ஒரு பயம், லைட்டாக பீதி கிளப்போம் நமக்கு, வா அருகில் வா, அந்த மாதிரி நிறைய படங்கள், ஈவில் டெட்டு, இதெல்லாம் நான் அந்த பீரியடில் பார்த்து பயந்த படங்கள். ஆனால் இன்றைக்கி அதே பசங்க பார்த்தா சிரிக்கிற படங்களாக இருக்குது, நிறைய பேய் படங்கள். எனக்கு என்ன ஆசைன்னா சார், ரொம்ப நாள் ஒரு பியூர் ஹாரர் ஒன்று பண்ணி அதுவும் ரொம்ப மிஸ் பண்ணும், அதுக்கான செட்டப் ஆடியன்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை இருக்குது. அந்த பேய்படனா பேய்படனா பேய்படம் மாதிரி காட்டுங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற ஃபேன்ஸ்க்காக தான் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் சார். கொஞ்சம் இதில் யூனிக்னஸ் என்னென்னா, இதில் அதான் சொல்கிறோம் இல்லையா, மேக்ஸிமம் சாங்ஸு ஃபைட்டு காமெடி இந்த மூணுமே நாங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டோம் அந்த படத்தில். என்ன அந்த கதைக்குள்ளே போக போகிறோமோ அது எவ்வளோ சீரியஸாக கொண்டு போக முடியுமோ அதை போர் அடிக்காமல் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்கோம் சார். இதில் இல்லை சார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். நானே தான் வந்து அஷ்வதன் புரோக்கிட்ட போய் நின்று வாய்ப்பு கேட்டேன், அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. தேங்க்யூ, இது அவர்கிட்டே கொடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். கண்டிப்பாக சார், ஏன்னா நான் பிறந்து வாழ்ந்தது இங்கே தான், ஸோ தமிழ் தான், ஸோ நிறைய பண்ணணும்னு ஒரு எய்ம் ரொம்ப வருஷமாக எனக்கு சின்ன வயசுலேருந்து. தமிழ் இதை நான் பார்க்கல சார், அர்ஜுன் ரெட்டி இது. இல்லை இல்லை அது போகாது, நான் அது வந்து எப்பவுமே அப்படிலாம் போகிறது இல்லை. ஆமாம், இல்லை படம்
இல்லை அப்படி இல்லை சார், ஏன்னா வந்து நம்ம டேட்டுக்கு டேட்டு தானே ஃபுல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தானே போவோம். இப்போ ஒரு நம்ம ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறப்பவே அக்ரிமெண்ட் போகிறப்பவே சார் இது மாதிரி படம் இருக்கிறப்ப அந்த டேட்டு மட்டும் என்ன சாங் டேட் என்ன இருக்கும், 3 டேஸ் 2 டேஸ் தான் இருக்கும் சாங் டேட்டு. அது மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண அதுக்குன்னு சாங்ஸ் கொரியோகிராஃபிலாம் நம்ம பண்ண முடியாமல் இருக்கு. இப்போ பிரபு மாஸ்டர் வந்து நிறைய கொரியோகிராஃபி படம் பண்ணுறாரு, கொரியோகிராஃபியும் பண்ணுறாரு பட்டு படமும் பண்ணுறாரு. அதை தான் சொன்னேன் எனக்கு வந்துட்டு பிரபு மாஸ்டர் ஆரம்ப மாஸ்டர் அந்த லைன் அப்பில் வந்து யாருமே இல்லை, பிஃபோரும் இல்லை அதுக்கப்புறம் யாருமே இல்லை அவங்களுக்கு அப்புறம். ஆனால் அந்த லைன் அப்பில் நான் போகணுன்ற மாதிரி தான் எனக்கு. அதனால் அதுக்குன்னு சாங் வந்து பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக பண்ணுவேன். அது நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் டேட்.